2017 முடிஞ்சு 2018 இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2017 நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோ மூலமா பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு. அதுல முதலாவதா பார்க்க போறது ஜனவரி 8, 2017 சென்னையவே மிரட்டின ஜல்லிக்கட்டு பேரணி தான். வேட்டியோட வந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்துகிட்டாங்க. ஜனவரி 18 அரபு வசந்தம் மல்லிகை புரட்சி போல இந்தியாவை அதிர வைக்கும் தமிழகத்தின் கார்த்திகை பூ புரட்சி. ஜனவரி 20 சகோதரன் போல கண்ணியம் காக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பெண்களை உருக வைத்த தமிழ் காளைகள். ஜனவரி 23 தடியடி கல்வீச்சு கைதுடன் மாணவர்கள் அறப்போராட்டத்தை முடித்து வைத்தது போலீஸ். பிப்ரவரி 2 ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு, தயாநிதி கலாநிதிமாறன் உட்பட அனைவருக்கும் விடுவிப்பு, சிபிஐ கோர்ட் அதிரடி. பிப்ரவரி 5 முதல்வராகிறார் சசிகலா, சட்டசபை அதிமுக கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்வு. பிப்ரவரி 7 சசிகலா குடும்பம் மீது சரமாரியான புகார்கள், மௌனம் கலைத்தார் ஓபிஎஸ். பிப்ரவரி 9 சென்னை அருகே கூவத்தூர் ரிசார்ட்டில் சிறை வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள். பிப்ரவரி 10 சென்னை அருகே கூவத்தூர் ரிசார்ட்டில் சிறை வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள். பிப்ரவரி 12 சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் குற்றவாளிகள், 4 ஆண்டு சிறை தண்டனை, உச்சநீதிமன்றம் அதிரடி. பிப்ரவரி 15 பல்லை கடித்து ஓங்கி அடித்து தூசி தட்டி ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் தாதாவான சசிகலா. பிப்ரவரி 16 தமிழகத்தின் 13வது முதல்வராக பதவியேற்கிறார் எடப்பாடி பழனிசாமி, 30 அமைச்சர்களும் பதவியேற்பு. மார்ச் 5 சி, ட்விட்டர் பக்கமே போக முடியல, நாராசமா இருக்கு. சுசிலீக்ஸ். மார்ச் 20 தனுஷின் அங்கு அடையாளங்கள் லேசர் மூலமாக அழிப்பு, மருத்துவ அறிக்கையால் பரபரப்பு. மார்ச் 25 எனது இலங்கை பயணத்தை அரசியலாக்கிவிட்டார்களே, ரஜினி வேதனை. மார்ச் 28 டெல்லி வீதியில் தமிழக விவசாயிகள், எலிக்கறி சாப்பிடுவோம், 39 MPக்களை தேர்ந்தெடுத்தோம். ஏப்ரல் 8 செத்தாலும் சாவேன தவிர சொந்த மக்களை கேவலமாக பேச மாட்டேன், தருண் விஜய் நீலிக்கண்ணீர். ஏப்ரல் 10 பணம் பட்டுவாடா புகார்கள், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து, தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு. ஏப்ரல் 15 சசிகலா அண்ணன் மகன் மகாதேவன் மாரடைப்பால் மரணம், சசி குடும்பம் அதிர்ச்சி. ஏப்ரல் 18 கட்சி ஆட்சியை விட்டு சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோம், அதிமுக அம்மா திடீர் அறிவிப்பு. மே 15 பெங்களூரு சிறையில் திக் பிரம்மையில் சசி அக்கா மகன் சுதாகரன், மீள்வதற்காக ஆன்மீகத்தில் நாட்டம். மே 19 தமிழகத்தில் சிஸ்டம் சரியில்லை, ரஜினி நேரடி அரசியல் அட்டாக். மே 20 சாமியாரின் ஆணுறுப்பை வெட்டி எறிந்த சட்டக்கல்லூரி மாணவி, கேரளாவில் பரபரப்பு. மே 19 3000 பேர் பங்கேற்ற நியூஜெர்சி மொய் விருந்து, 100 தமிழக விவசாயிகளுக்கு நேரடி உதவி. ஜூன் 2 மயில் செக்ஸ் வச்சுக்காதுன்னு பகவத் புராணமே சொல்லியிருக்கு, அப்புறம் என்ன, மயில் நீதிபதி உளறல். ஜூன் 5 ஆரம்பமாகும் தீகார் கொண்டான், தினகரன் ஆட்டம், களத்தில் கொங்கு அமைச்சர்கள். ஜூன் 15 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, குற்றவாளிக்கு நீதிபதி தண்டனை. ஜூன் 26 ரஜினிகாந்தை மிக கேவலமாக ஒருமையில் திட்டிய பொறுக்கி புகழ் சு சுவாமி, அநாகரகத்தின் உச்சம். ஜூன் 25 தமிழக மக்களை உலுக்கிய ஒரு டிவி நிகழ்ச்சி, கமலஹாசனின் அரசியல் பயணம் ஆரம்பம். ஜூலை 1 ஜிஎஸ்டி வரி அமல், அதிக பணம் வசூலிக்க கட்டுமான நிறுவனங்களுக்கு தமிழக அரசு தடை. ஜூலை 3 கதிராமங்கலம் கதறல், காவிரி படுகையின் கதறல், நெஞ்சை பதற வைக்கும் ஆவணப்படம். ஜூலை 5 போர் பதற்றத்தை அதிகரிக்கும் சீனா, இந்தியாவில் உள்ள சீனர்களை திருப்பி அழைக்க முடிவு. ஜூலை 20 பிச்சைக்காரர்களை விட மோசமாகிவிட்டோமே, டெல்லி போராட்டத்தில் செருப்பால் அடித்துக் கொண்ட தமிழக விவசாயிகள். ஆகஸ்ட் 1 அதிமுகவில் ஆகஸ்ட் புரட்சி, ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி தினகரன் ஜெயிக்க போவது யார். ஆகஸ்ட் 5 எம்ஜிஆருடன் சத்துணவு சாப்பிட்ட அந்த பையன் இவர்தான், 35 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிப்பு. ஆகஸ்ட் 22 மினி கூவத்தூர், ஆதரவு எம்எல்ஏக்களை ஸ்டார் ஹோட்டலில் மொத்தமாக தங்க வைத்த தினகரன் குரூப். ஆகஸ்ட் 31 சாகும் வயதாடா தம்பி உனக்கு, ப்ளூவேல் கொடுரனுக்கு இரையான மதுரை விக்னேஷ். செப்டம்பர் 1 நீட் தேர்வால் பறிபோனதே மருத்துவ படிப்பு கனவு, விரக்தியில் அரியலூர் அனிதா தற்கொலை. செப்டம்பர் 15 என்னடா இது கொடுமை, இலையில் கட்டி 3 மணி நேரம் தூக்கி செல்லப்பட்ட குட்டி கிருஷ்ணா. செப்டம்பர் 18 டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேரை தகுதி நீக்கம் செய்து சபாநாயகர் அதிரடி.
செப்டம்பர் 30 தமிழகத்தை உலுக்கிய பல திருப்பங்களுக்கு 13 மாத கால சாட்சியாக இருந்த வித்யாசாகர் ராவ். அக்டோபர் 6 சசிகலாவுக்கு 5 நாட்கள் வரை சென்னை வந்து சேர்ந்தார். அக்டோபர் 10 தரம் குறைந்த மருந்துகள் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு கொத்து கொத்தாக மடியும் உயிர்கள். அக்டோபர் 19 மெர்சல் திரைப்படத்திலிருந்து GST பற்றிய வசனங்களை நீக்க வேண்டும் தமிழிசை எச்சரிக்கை. அக்டோபர் 31 ஓராண்டுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வந்த கருணாநிதி உற்சாக வெள்ளத்தில் திமுகவினர். நவம்பர் 1 பிரதீஷாவை பலாத்காரம் செய்து கொன்றுவிட்டனர் 15 ஆண்டுகளாக நீதி கேட்டு கதறும் தாய். நவம்பர் 1 2015 போன்ற வெள்ளம் ஏற்படுமோ வீதியில் சென்னை மக்கள் மழையை சமாளிக்க முடியாத அரசால் அதிர்ச்சி. நவம்பர் 9 சசிகலா குடும்பத்தினரின் 190 வீடு நிறுவனங்களில் நாள் முழுவதும் ரெய்டு 2000 அதிகாரிகள் பங்கேற்பு. நவம்பர் 21 ரமணா வைத்தியமா டெங்குவால் இருந்த சிறுவனின் தந்தையிடம் 15 லட்சத்தை கறந்த மருத்துவமனை. நவம்பர் 30 குமரியை சூறையாடிய ஓக்கி ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன மின்கம்பங்கள் சரிந்தன. டிசம்பர் 1 அன்று அப்பல்லோ இன்று அமிர்தா ஜெயலலிதாவை மையம் கொண்ட புயல். டிசம்பர் 6 நள்ளிரவில் நிராகரிக்கப்படும் வரை தொடர்ந்து பரபரப்பை கிளப்பியது விசாலின் வேட்புமனு. டிசம்பர் 12 இழுத்து வாருங்கள் எங்கள் மீனவ இனத்தின் பிணங்களையாவது உங்கள் புது கப்பலில். டிசம்பர் 20 திடீர்னு ஜெயலலிதா வீடியோவை ரிலீஸ் செய்து விட்டாரே தினகரன் மீது கடும் கொந்தளிப்பில் சசிகலா குடும்பம். டிசம்பர் 20 2G அலைக்கற்றை வழக்கில் இருந்து ராசா கனிமொழி உள்ளிட்ட அனைவரும் விடுதலை. இன்னும் டிசம்பரில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதை பற்றின தொகுப்பை நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இதில் நான் ஏதாச்சும் முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை பற்றின கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கூடிய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான செய்திகளுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். Thank you.